அவர்கள். இந்த உலகில் ஏதோ ஒரு மொழியில் இருந்து நாம் தமிழர் கட்சி அம்மனன் சீமானவர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிற எம் உயிர் தலைவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களையும் மாவீரர்களையும் வணங்கி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2002 யுனெஸ்கோ ஐநா மன்றம் ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்கிறது. உலகிலேயே அறிவார்ந்த தேசிய இனம் எது, உலகிலேயே அறிவார்ந்த தேசிய இனம் எது என்று ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்கிறது. அதுல முதல் இடத்துல அறிவார்ந்த தேசிய இனம் யூதர்கள் அப்படின்னு அறிவிக்குது. எதுக்காக யூதர்கள்? இந்த உலகம், இந்த உலகத்துல யூதர்கள் நிறைய கண்டுபிடிப்பாளர்கள், நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதனால் அறிவில் சிறந்த இனம் யூத இனம் என்று ஐநா அறிவிக்கிறது. இரண்டாவதாக உலகிலேயே அறிவார்ந்த தேசிய இனம் தமிழர்கள் என்று ஐநா அறிவிக்கிறது. அப்படி அறிவிச்ச அந்த ஐநா மன்ற தலைவர்கள் ஒரே ஒரு முறை தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது, அதுவும் இடைத்தேர்தல் நடக்கும்போது ஒரே ஒரு முறை வரணும். கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 500 ரூபா 1000 ரூபா காசுக்கும் சாதி பார்த்தும் மதம் பார்த்தும் ஓட்டு போடுற இந்த கூட்டத்தையே அறிவார்ந்த தேசிய இனம் என்று சொன்னோம் என்று தலையிலேயே அடிச்சுட்டு போயிருப்பார், தலையிலே அடிச்சுட்டு போயிருப்பார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, தேர்தல் என்பது என்ன? நம்மை ஆளக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு செயல்முறை தான் தேர்தல். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் தேர்தல். ஆனா நம்ம யாரை தேர்வு பண்றோம்? யாரை தேர்வு பண்றோம்? ஊழல் செய்யறவனை, அடுத்தவன் பொருளை திருடுறவனை, கொள்ளையடிக்கிறவனை, இவர்களை தான் தேர்வு பண்றோம் காலங்காலமாக. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு டாஸ்மாக் கடைக்கு, ஊருக்கு வெளியில ஒரு கடை இருக்கும், அந்த கடைக்கு ஒருத்தன் போறானா, முதல்ல இப்பெல்லாம் கிடையாது, இப்பெல்லாம் தைரியமா போயிடறான், முதல்ல போறானா ஒளிஞ்சு ஒளிஞ்சு போவான், யாரும் பாத்துக்கூடாது அப்படின்னு திருட்டுத்தனமா போய் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து படுப்பான். ஆனா இன்னைக்கு ஊருக்கு ஊர் டாஸ்மாக் கடை இருக்கிறதுனால தைரியமா அவன் போய் குடிச்சிட்டு வந்துடுறான். இன்னைக்கு குடிக்காதவங்க பார்த்து பார்த்து வெளியில நடக்க வேண்டியதா இருக்குது. அவன் குடிச்சிருக்க, அவன்கிட்ட ஏன் அப்ப சண்டைக்கு போற, நீ கண்டு காணாம போ அப்படின்ற நிலைமை இன்னைக்கு மாறி போச்சு. அதே போல இன்னைக்கு எங்க வேட்பாளர் நேற்று தினம் வந்து ஒரு பகுதியில பரப்புரை மேற்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டி வந்து எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு காசு கொடுக்காம போயிட்டாங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு எங்க வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கிட்ட வந்து கேட்கிறாங்க. அப்போ ஓட்டுக்கு பணம் வாங்குறது இன்னைக்கு வந்து ஒரு உரிமையா பாக்குறாங்க, எங்களுடைய உரிமை தானே அப்படின்னு பாக்குறாங்க. ஓட்டுக்கு பணம் வாங்கிடுறோம், ஆனா ரோடு சரியில்லைன்னு நம்ம சொல்றோம். ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு குடிநீர் வர்றதில்லன்னு நம்ம சொல்றோம், தரமான கல்வி கிடைக்கிறதில்லன்னு நம்ம சொல்றோம், மருத்துவம் தரமா கிடைக்கிறதில்லன்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்ம ஓட்டுக்கு காசு வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சு வாக்களிக்கிறோமா? இல்ல, சிந்திச்சு வாக்களிக்கிறது கிடையாது. சாதி பார்த்து ஓட்டு போடுறோம், மதத்தை பார்த்து ஓட்டு போடுறோம். இவன் நம்ம சாதிகார பையன், நம்ம சாதிகாரனுக்கு ஓட்டு போட்டா நமக்கு வந்து ஏதாவது செஞ்சிருவான், நம்ம ஓட்டு போடுறோம். ஆனா என்ன நடந்தது காலங்காலமாக? சாதி ஓட்டுகளை வாங்கிட்டு போன பெரிய மாளிகை கட்டி வாழ்ந்துக்கி இருக்கான், ஆனா அந்த சாதி பார்த்து ஓட்டு போட்ட நீங்க இன்னும் குடிசை வீட்லயே இருக்கிறீங்க, குடிசை வீட்லயே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யாருக்கு ஓட்டு போடுறோன்றத. காலங்காலமாக யார் யாருக்கா ஓட்டு போட்டு ஏமாந்து போயிட்டோம், ஏமாந்து போயிட்டோம். எங்களை சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தலையும் தனிச்சு தனிச்சு நிக்குது, தனிச்சு தனிச்சு நிக்குது. யாரு கூட கூட்டணி வச்சாதானே ஒரு 2 சீட்டு 3 சீட்டு நாம் தமிழர் கட்சி வென்று சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க, அப்பதானே கட்சிக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இன்னும் நீங்க தனிச்சு தனிச்சு நின்று நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்னு கேட்பாங்க. நாம் தமிழர் கட்சி தனித்து நிக்கிறதுனால திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் நிக்குது, அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் நிக்குதுன்னு பேசுவாங்க. நாங்க தனித்து தனித்து நிற்பது அதிமுகவுடைய வாக்கையோ திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக அல்ல, சாதியாக மதமாக பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கக்கூடிய தமிழர்களை ஓர் அணியில் திரட்டுவதற்கு தான் நாம் தமிழர் கட்சி தனித்து தனித்து களம் காண்கிறது. ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல அக்கா காளியம்மாக்கா பேசிக்கிருந்தாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு எங்க சின்னத்துல ஓட்டு போடுங்க, மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு பேசிக்கிருந்தாங்க. குடிச்சவங்க எல்லாம் உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, பொதுவா குடிகாரர்கள்லாம் குடிச்ச நேரத்துல உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தர் வந்தாரு, என் பேரன் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு இந்த மைக் சின்னதெல்லாம் போன தடவை குத்துனான்னு வந்து சொல்றாரு. அப்போ இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள் மாறுது. அதே மாதிரி நீங்க மாறுங்க, நீங்க தான் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு சொல்லணும், நல்லது கெட்டது சொல்லணும். ஆனா பேர பிள்ளைகள் உங்களுக்கு சொல்றாங்க, உங்களுக்கு சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
வர்ற வழியில சாலையே இல்ல, சாலையே இல்ல. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமையா சொல்றாரு, நம்பர் ஒன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியாவுடைய நம்பர் ஒன், நாங்க தான் பெருமையா பேசுறாரு, நல்ல சிறப்பான ஆட்சியை நடத்துறோம் சொல்றாரு. அப்படிப்பட்ட மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு முறை எங்கள் வேட்பாளர் அபிநயா அவர்கள் வந்தது போல ஒரு முறை இந்த கிராமத்துக்குள்ள சாலை வழியில வரணும். சாலை வழியா புது சாலை போடாம இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி வரணும். அப்படி அவர் வந்தார்னா அடுத்த நாள் அவர் மெரினா அவங்க அப்பா சமாதி பக்கத்துல அவர் இருப்பார். உண்மையிலேயே சாலையுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. தரமா இல்ல. ஏன் தரமா இல்ல? ஏன்னா நம்ம ஓட்டு போட்டவங்க தரமா இல்ல, அவங்களுக்கு தரம் கெட்டவங்களுக்கு ஓட்டு போட்டோம், அதனால ரோடும் தரமா இல்ல. சிந்திச்சு பாருங்க, இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் பெருமையா பேசுற மு க ஸ்டாலின் அவர்கள் கில்லி படத்துல விஜய் அவர்களை பார்த்து விஜயோட அப்பா ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாரு, என் பையன் கிரிக்கெட்ல டெண்டுல்கர்னா பெருமைப்படலாம், செஸ்ல ஆனந்த்னா பெருமைப்படலாம், ஆனா பொறுக்கி பசங்க கூட சேர்ந்து கபடி விளையாண்டுக்கிறாண்டி அப்படின்னு விஜயோட அம்மாவை பார்த்து விஜயோட அப்பா சொல்லுவார். அந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமையா பேசுறாரு, திராவிட மாடல் அரசு பெருமையா பேசுறாரு, நாங்க சிறப்பான ஆட்சியை கொடுக்குறோம்னு பேசுறாரு. எதுல நம்பர் ஒன்னா இருக்கு? எதுல நம்பர் ஒன்னா இருக்கு? கல்வி கொடுக்கறதுல நம்பர் ஒன்னு சொன்னா பெருமைப்படலாம், நல்ல மருத்துவம் கொடுக்கறதுல நம்பர் ஒன்னா பெருமைப்படலாம், நல்ல கல்வி கொடுக்கறதுல நம்பர் ஒன் பெருமைப்படலாம், தூய குடிநீர்னா பெருமைப்படலாம். ஆனா எதுல பெருமைப்பட வேண்டியதா இருக்குது? இந்தியாவுடைய அதிக மதுக்கடைகள் உள்ள மாநிலமா தமிழ்நாடு இருக்கு, அதுல பெருமையா? இந்தியாவுடைய அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு, அது பெருமையா? இந்தியாவிலேயே அதிக விபத்துகள் நடக்கக்கூடிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்கு, இது பெருமையா? இந்தியாவிலே அதிகமா கடன் வாங்கக்கூடிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்கு, இது பெருமையா? எது பெருமை? அப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த இது சாதாரண ஒரு இடைத்தேர்தல் தானே அப்படின்னு கடந்து போகாதீங்க. இது இடைத்தேர்தல் அல்ல. இந்த தேர்தல ஓட்டு போட்டு ஆட்சி மாற்றம் வந்துடாது. ஆனா அரசியல்வாதிகளுக்கு ஒரு அச்சம் வரும், அந்த அச்சத்தை நீங்க ஏற்படுத்துங்க. இந்த 24 அடுத்த மாசம் நடக்கக்கூடிய 10ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல்ல, இடைத்தேர்தல்ல ஒரு முறை எங்கள் அக்கா அபிநயா அவர்கள் வந்து தடகள வீரர், ஓட்டப்பந்தய வீரர், ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சட்டமன்றத்துக்குள்ள போனாங்கன்னா அவங்கலாம் ஓட மாட்டாங்க. இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்துட்டு அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இதுவரை இருக்கக்கூடிய திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில ஓடுவாங்க. அந்த அளவுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுக்காம நம்ம வந்து அவங்க வந்தாதானே அவங்க வரணும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காதீங்க, வாய்ப்பு கொடுங்க. யார் யாருக்கா ஓட்டு போட்டீங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இங்க உட்காந்துருக்குங்கள உங்க மனச்சான்ற தொட்டு சொல்றேன், இங்க உட்காந்துருக்கேன், யாரோடைய முகத்தாவது பாத்தீங்களா? அரசியல்வாதியோட முகம் மாதிரி தெரியுதா? யாராவது ஃபார்ச்சுனர் கார்ல வந்து இறங்கிட்டு வெள்ளையும் சொல்லாம வந்து உட்காந்துருக்காங்களா? இல்ல. ஏன் அந்த வெள்ள வெட்டி வெள்ள சட்ட அரசியல் ஒழிக்க வந்த பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பிள்ளைகள், நாங்க மாற்றுன்னு வந்து நாங்க நிக்கிறோம், மாற்றுன்னு நாங்க நிக்கிறோம், உறுதியா நாங்க வெல்லுவோம். வென்றால் இது எங்களுக்கான வெற்றி கிடையாது, மக்களாகிய உங்களுக்கான வெற்றி. தோத்து போனா அது எங்களுக்கான தோல்வி கிடையாது, மக்களாகிய உங்களுக்கான தோல்வின்னு சொல்லிட்டு மறந்துடாம வாக்குப்பெட்டியில் வரிசையின் இரண்டில் உள்ள மைக் சின்னத்துல உங்களது மதிப்பு மிக்க வாக்கினை, பொன்னான வாக்குன்னு சொல்ல மாட்டேன், மதிப்பு மிக்க வாக்கினை அளித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள்.